இந்த படக்குழுவை நான் பெரிதும் பாராட்டுவதற்கு முதல் காரணம் ஒன்று உண்டு. பட கம்பெனிகளுக்கு பெயர் வைக்கிற போது ஏதேதோ நினைக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத வார்த்தைகளையும் காதுக்கு தெரியாத சொற்களையும் தமிழ் சினிமாவின் கம்பெனிகளுக்கு வைப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் எங்கள் கலை உலகத்தின் பிதாமகன் நடிகர் தரகம் சிவாஜியின் பெயரால் இந்த கலை குடும்பம் தொடர்கிறது என்கிற போது நான் நெகிழ்ந்தும் மகிழ்ந்தும் நிற்கிறேன். தமிழ் சினிமா என்பதை சிவாஜி எம்ஜிஆர் இரண்டு பேரையும் கழித்து விட்டு யாரும் நினைத்து பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் சிவாஜியின் பழைய படங்களை இளைய இயக்குநர்கள் பார்க்க வேண்டும், அது கொஞ்சம் மிகையாக இருக்கிறது என்று ஒரே ஒரு செல்ல குற்றச்சாட்டு சொல்லி அவரை புறந்தள்ளிவிட முடியாது. அந்த காலம், அந்த கதைக்களம், அந்த நிகழ்வு, அதற்கு அவர் தன் மெய்யை அதிகம் வருத்தி இருக்கிறார். ஒரு நாடக மேடையில் பிறந்த ஒரு கலைஞன் கடைசி தமிழனுக்கு தன் குரல் கேட்க வேண்டும் என்று தன் குரலை உயர்த்தி பாடினார், உயர்த்தி பேசினார். கடைசியில் இருக்கக்கூடிய தமிழன் கண் மங்கலான அவனுக்கு இவருடைய அங்க அசைவுகள் தெரிய வேண்டும். புருவத்தின் அசைவு, கண்ணக்கதுப்பின் துடிப்பு, இதழ்களின் மடிப்பு, காதின் துடிப்பு, தொண்டையின் நரம்பு எல்லாம் தெரிய வேண்டும் என்று நாடகத்தில் நடித்தார். அதையே சினிமாவிலும் செய்து காட்ட துடித்தார். தப்பா? தில்லானா மோகனாம்பாளின் நாதஸ்வரம் வாசிக்கிற போது அவர் கழுத்து நரம்புகள் புடைக்கவே அதை இன்னொரு கலையன் செய்து காட்ட இந்த மண்ணில் எவனும் உண்டா? அந்த மகா கலையனுடைய பெயரை இந்த திரைப்பட கம்பெனிக்கு வைத்திருக்கிற பொழுது நான் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எங்கள் வாழ்த்தெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அந்த கலையினுடைய கலை குறிசில் சிவாஜி கணேசன் அவர்களின் வாழ்த்து இந்த படக்குழுவுக்கு நிச்சயம் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் வாழ வேண்டும். வணக்கம். பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது சில வேளைகளில் உண்மையாக தோன்றலாம். ஆனால் காலம் கடந்து செல்லும் போதுதான் அது பச்சை பொய் என்பது புரிய வரும். திரையுலகில் பல காலமாக பொய்களையும் போலித்தனமான விளம்பர யுக்திகளையும் கையாண்டு போலி சாதனைகள் செய்தவர்களின் முகமூடிகள் கிழிக்கப்பட்டு அண்மை காலங்களில் பலரால் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. பல மர்மங்கள் நிறைந்த உலகமே திரையுலகம். இங்கு நடந்த பல விடயங்கள் குறிப்பாக எம்ஜிஆர் வாழ்ந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்டுவிட்டன. இன்றுவரை வெளிவராத விடை தெரியாத பல மர்மங்கள் நிறைந்துள்ளன. பல்வேறு காரணங்களிற்காக திரையுலகை சார்ந்தவர்கள் பல பிரச்சனைகளை வெளியே தெரியவிடாது மறைத்து விடுவார்கள். பல அநியாயங்கள் செய்தவர்கள் நல்லவர்களாக வெளியுலகிற்கு காட்டப்படுவார்கள். திருச்சி கல்யாணராமன் மற்றும் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் முதன் முதலாக தயாரித்து நடிகர் திலகம் நடித்து வெளியான திரைப்படம் ராணி லலிதாங்கி. 1957 தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் முதன் முதலாக திரைப்படம் தயாரித்திட முடிவு செய்து எம்ஜிஆரை நடிக்க வைத்து லலிதாங்கி திரைப்படத்தை தயாரித்தார். ஒரு திரைப்படம் ஆரம்பிக்கும் போதே முழு கதையும் கேட்டு அதன் பின்னர் அவர்களிற்கு திருப்தியானால் மட்டும்தான் எந்த நடிகரும் நடிக்க ஆரம்பிப்பார்கள். புதிதாக அறிமுகமாகும் ஒரு சிறுநடிகர்கள் கூட கதையை கேட்காமல் நடிக்க ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். அதுவும் எம்ஜிஆரை பொறுத்தமட்டில் கதையை குறைந்தது 10 தடவைகளுக்கு மேலாவது கேட்டிருப்பார். கதை பிடிக்கவில்லை என்றிருந்தால் உடனேயே நடிக்க மறுத்திருப்பார். லலிதாங்கி படமும் அதே போல் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் பாதி படத்திற்கு மேல் முடிந்திருந்த நிலையில் ஒரு பாடல் காட்சியில் எம்ஜிஆருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஆரம்பமானது. முதலில் கதை கேட்டபோது ஒத்துக்கொண்ட எம்ஜிஆர் 10,000 அடி படங்கள் முடிந்த பின் திடீரென நடிக்க மறுத்து தயாரிப்பாளரை அதிர்ச்சியடைய வைத்தார். திரைப்படத்தின் கதையில் அரசனாக இருந்தவர் துறவரம் பூண்டு உருத்திராட்சம் அணிந்து நடராஜர் சிலைக்கு முன் பாடல் காட்சியில் பாட வேண்டும். உண்மையாவும் புரியாத உலகில் வேறொரு ஆண்டவனே இல்லையே இல்லை தாண்டவனே உன் போல் தாரணி மீறி.
அந்த காட்சியை படமாக்குவதற்காக அதிக பணச்செலவில் மிக பிரமாண்டமான செட் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் எம்ஜிஆர் நடிக்க முடியாது என கூறிவிட்டார். எம்ஜிஆர் திமுகவில் இணைந்து செயல்பட ஆரம்பித்த நேரம் என்பதால் இப்படியான காட்சியில் நடித்தால் கட்சியில் தொடர முடியாது, விரட்டி அடித்து விடுவார்கள். திருப்பதிக்கு சிவாஜி போய் வந்தபோது திமுககாரர்கள் அவரது கார் மேல் கற்களை எரிந்து சேதங்களை விளைவித்தார்கள். மிக கீழ்த்தரமாக விமர்சித்து கேவலப்படுத்தி போஸ்டர்களில் பத்திரிகையில் எழுதினார்கள். இவை யாவும் எம்ஜிஆருக்கு நன்றாக தெரியும். அவரும் அவர்களில் ஒருவர். நடிகர் திலகத்தை கிண்டல்கள் செய்தபோது சேர்ந்து ரசித்தவர். அதே நிலைமை தனக்கு வந்திடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார். நடராஜர் சிலைக்கு முன் பாடாமல் அக்காட்சியை வேறு விதமாக மாற்றியமைக்கும்படி தயாரிப்பாளரிடம் கேட்டார். பாடலையும் திமுகவிற்கு ஆதரவாக இருப்பது போன்று ஆண்டவனே என்பதனை உதயசூரியன் என மாற்ற வேண்டும், இல்லாவிட்டால் தொடர்ந்து நடிக்க மாட்டேன் என உறுதியாக கூறிவிட்டார். அளவு கடந்த பக்திமானான தயாரிப்பாளர் கடவுளை பற்றி எழுதிய பாட்டை மாற்றி எழுதவும் விரும்பவில்லை. எழுதிய பாடலை மாறினால் கதையை மாறிவிடும் என கூறிய போதும் எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தனது கட்சி கொள்கைகளுக்கு எதிரான காட்சியை மாற்றியே தீர வேண்டும் என்பதில் எம்ஜிஆர் மிகவும் உறுதியாக இருந்தார். ஆனால் பணத்தை செலவு செய்யும் தயாரிப்பாளருக்கு கொள்கையே இல்லையா? அவரும் தன் கொள்கையை மாற்ற விரும்ப மாட்டார். ஆனால் எம்ஜிஆர் நினைப்பது நடக்க வேண்டும். எவராக இருந்தாலும் தான் சொல்வதை கேட்டே தீர வேண்டும். அவர்களிற்கு தனிப்பட்ட விருப்பங்கள் இருந்திடவே கூடாது. இணையெண்ணுபவர் கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு அடிமை போல் இருந்தே தீர வேண்டும். இல்லாவிட்டில் திரையுலகை விட்டே காணாமல் போய்விடுவார்கள். தொடர்ந்து படப்பிடிப்புகளிற்கு எம்ஜிஆர் வராத காரணத்தால் படப்பிடிப்புகள் நின்று விட்டது. பல முயற்சி செய்தும் எம்ஜிஆர் நடிக்க மறுத்துவிட்டார். தொடர்ந்து என்ன செய்வதென புரியாது தயாரிப்பாளர் குழப்பமடைந்தார். பல லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்து முதன்முதலாக படம் தயாரிக்க தொடங்கி அதுவும் பாதியில் நிறுத்தப்பட்டால் செலவு செய்த முழு பணமும் ஆற்றில் போட்டது போன்று திரும்ப வரப்போவதில்லை. தயாரிப்பாளருக்கோ இதுதான் முதல் படம், எம்ஜிஆருக்கோ 40வது படம். அதனால் தயாரிப்பாளருக்கு ஆதரவாக எம்ஜிஆரை எதிர்த்து திரையுலகை சார்ந்தவர்கள் எதுவும் பேச மாட்டார்கள். அதனால் அதிக பாதிப்பு தயாரிப்பாளருக்கே. தொடர்ந்து என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பிய நிலையில் படத்தை தொடர்ந்து வேறு நடிகரை வைத்து எடுத்திடலாம் என முடிவு செய்தார். முதன்முதலாக தயாரிக்க தொடங்கிய படம் பாதியில் நின்று விட்டால் பலர் பாதிக்கப்படுவார்களே என மிக கவலையடைந்தார். தான் நஷ்டமடைந்தாலும் அந்த கலைஞர்களின் நன்மைக்காக படத்தை முடித்தே தீர வேண்டும் என முடிவெடுத்தார். சிவாஜியிடம் நடந்தவற்றை கூறி கதையில் சிறிய மாற்றங்களுடன் நடித்து தரும்படி கேட்டுக்கொண்டார். சிவாஜி உடனடியாக ஒப்புக்கொள்ளவில்லை. எம்ஜிஆர் முதலில் நடித்த காரணத்தால் அவர் மன வருத்தம் அடைவாரே என விசாரித்த போது முக்கியமான காட்சியில் எம்ஜிஆர் நடிக்கப் போவதில்லை என உறுதியாக இருப்பதாக அறிந்து கொண்டதன் பின் கதையும் சிறிது மாற்றியமைக்கப்பட்ட புதிய கதை என்பதால் ஒப்புக்கொண்டார். சிவாஜி கணேசனை பொறுத்தவரை எந்த வேடமானாலும் சிறப்பாக நடித்திடுவார். ஏற்கனவே தயாரிப்பாளர் எம்ஜிஆரால் பட்ட பல கஷ்டங்களையும் மிக மோசமான அனுபவங்களையும் நன்றாக புரிந்து கொண்டிருந்தார். அதனால் அவரை மேலும் நோகடிக்காது மிக விரைவாக குறுகிய காலத்திற்குள் நடித்து முடித்தார். சிவாஜியை பொறுத்தவரை சரியான நேரத்திற்கு வந்து ஒரே தடவையிலேயே நடித்து தயாரிப்பாளருக்கு செலவை குறைத்திடுவார். கதை காட்சிகள் ஏனைய நடிகர்கள் விஷயத்தில் தலையீடுகள் செய்து குழப்பங்கள் ஏற்படுத்த மாட்டார். படம் முழுவதுமே மிக குறுகிய காலத்திற்குள் முடிவடைந்து விட்டதால் தயாரிப்பாளரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். நடிகர் திலகத்தையும் பாராட்டி மகிழ்ந்தார். முதலிலேயே இந்த படத்தினை சிவாஜியை நடிக்க வைத்து எடுத்திருந்தால் எவ்வளவு பணம் மிச்சமாகியிருக்கும் என தயாரிப்பாளர் நினைக்கும் அளவிற்கு சிவாஜி கணேசன் தயாரிப்பாளர் மனதில் இடம் பிடித்தார். நடிகை ராஜசுலோசனா அவர்கள் இத்திரைப்படம் நடித்த போது நடந்த நிகழ்வுகளை கூறும் போது பாதி படத்திற்கு மேல் திடீரென நிறுத்தப்பட்ட போது எல்லோரும் மிக கவலையடைந்தார்கள். பின் மீண்டும் முதலில் இருந்து சிவாஜியை வைத்து படப்பிடிப்புகள் ஆரம்பித்தார்கள். ஒரே படத்தில் இரண்டு ஹீரோவோடு நடித்த அனுபவம் கிடைத்தது. பாதியில் நிறுத்தப்பட்டிருந்தால் சக கலைஞர்கள் சிறிய துணை நடிகர்கள் என பலரது வாழ்க்கை நிலைமை மிகவும் மோசமானதாக மாறி பாதிக்கப்பட்டிருப்பார்கள். நல்ல வேளை சிவாஜி கணேசன் தக்க சமயத்தில் கடவுள் போல் வந்து எல்லோரையும் காப்பாற்றினார்.
மிக கஷ்டப்பட்டு நடித்தும் படம் வெளியாகாவிட்டால் பணமும் இல்லை, அவர்களின் வாழ்க்கை பாதையே மாறி அதளபாதாளத்திற்குள் போய்விடும். தயாரிப்பாளர் பல லட்சங்களை கடனாகவோ சொத்துக்களை விற்றோ படம் தயாரிக்க தொடங்கி அது இடையில் நிறுத்தப்படுமானால் தயாரிப்பாளரும் நடுத்தருவிற்கு வரவேண்டிய நிலைமைதான் ஏற்படும் என்பதை நன்றாக உணர்ந்த இளகிய உள்ளமும் இரக்க சிந்தையும் கொண்ட நடிகர் திலகம் அத்திரைப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். உண்மையான உணர்வோடு அடுத்தவர்களிற்கு உதவி புரிபவர் நடிகர் திலகம் ஒருவர் மட்டுமே. ஆனால் எம்ஜிஆர் நினைத்திருந்த விடயமோ வேறு. புதிய தயாரிப்பாளர் வேறு வழியின்றி தன்னை தேடி தன் காலில் விழுவார் என கணக்கு போட்டார். ஆனால் நடந்ததோ எதிர்மாறாக மாறிவிட்டது. ஏற்கனவே வெளிவந்த படங்கள் படுதோல்வியடைந்த நேரத்தில் இந்த படமும் கைவிட்டு போகிறதே என்று கவலையடைந்தார். மேலும் சிவாஜியை நடிக்க வைத்து படம் தொடர்கின்றது என அறிந்தவுடன் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மிகவும் கொதிப்படைந்தார். அதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானார். குரூர குணம் வெளிவந்தது. நான் நடிக்காத படம் வெளிவரவே கூடாது என முடிவு செய்தார். உடனடியாக தன்னுடன் ஜோடியாக நடித்த நடிகை பானுமதியிடம் ஓட்டிச் சென்றார். அவரை தொடர்ந்து நடிக்க விடாது தடுத்திட பல தந்திரங்களை கையாண்டார், முயற்சி செய்தார். ஆனால் பானுமதியோ உங்கள் பிரச்சனைக்குள் என்னை இழுக்க வேண்டாம் என கூறி மறுத்துவிட்டார். அதனால் எம்ஜிஆர் மேலும் கடுங்கோபம் கொண்டார். ஏனைய பல துணை நடிகர்களையும் குழப்பிட செய்த முயற்சிகளும் தோல்வியடைந்த காரணத்தால் ரொம்ப நல்ல உள்ளம் படைத்த பொன்மனஸ் செல்வர் படத்தை தொடர விடாது தடுப்பது எப்படி என திட்டம் தீட்டினார். இதனால்தான் இவரை புரட்சி நடிகர் என்று கூறினார்களோ புரியவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக மாற்றி திமுக கொள்கைக்கு எதிராக நான் நடிக்க மறுத்ததால் தன்னை படத்திலிருந்து வெளியேற்றி விட்டார்கள். சிவாஜியை நடிக்க வைக்கிறார்கள் என கட்சியினரிடையே அழுது அனுதாபத்தையும் பெற்றார். அனுதாபம் பெறுவது அவரது பரம்பரை கொள்கை. திமுக கொள்கைகளிற்கு எதிரான கருத்துக்களுள்ள கதைதானே என ஒதுங்கிக் கொள்ள விரும்பவில்லை. எம்ஜிஆர் அதிரடியாக தயாரிப்பாளருக்கு எதிராக வக்கீல் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பி வைத்தார். எம்ஜிஆர் தயாளகுணமும் இரக்க சிந்தையும் கொண்டவர். ஒருவருக்கு கஷ்டம் வரும்போது முதலில் ஓட்டிச் சென்று உதவி செய்வார் என அவரது ரசிகர்களால் கூறப்படுபவர். ஆனால் எம்ஜிஆரோ தன்னை நடிக்க வைத்து தயாரித்த படத்தை இப்போ சிவாஜியை வைத்து தொடர்கிறார் என்று கூறி உடனடியாக படத்தை நிறுத்த வேண்டுமென வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி வைத்தார். ரம்பி கணேசன்தானே நடிக்கிறார் என்று அமைதியாக ஒதுங்கியிருக்கவில்லை. முதுகில் குத்துவது அவருக்கு சாதாரண விடயம். எம்ஜிஆருக்கு யார் மீது இவ்வளவு கோபம்? சிவாஜி மீதா, தயாரிப்பாளர் மீதா? தம்பி கணேசன் என பாசமாக கட்டியணைத்து நடித்தாலும் சிவாஜி மேல் உண்மையான பாசம் எம்ஜிஆருக்கு இருந்ததா? தயாரிப்பாளர் ஏற்கனவே 10,000 அடிவரை எடுத்து எம்ஜிஆரால் பல லட்சங்கள் வீணாகி போயிருந்த நிலையில் எம்ஜிஆர் புதிதாக அடுத்த செலவையும் ஏற்படுத்தி வைத்தார். தயாரிப்பாளருக்கு கோர்ட் செலவு, வக்கீல் செலவென அவரை அலைய வைத்திட முடிவு செய்தார். அத்துடன் படத்தை தடை செய்வதற்கான வேலையில் முழு மூச்சாக வேலை செய்தார். வேறு படங்களும் இல்லாத காரணத்தால் முழு நேர வேலையாக செயல்பட்டார். எம்ஜிஆருடன் நடந்த சட்ட போராட்டம் தஞ்சை ராமையாதாஸின் நிதி நிலையை பாதித்தது. கடனை அடைக்க வீட்டை விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். ராணி லலிதாங்கியை எழுதி தயாரித்த பிறகு தன் தந்தை அனைத்தையும் இழந்ததை தஞ்சையின் மகள் அண்மையில் நினைவு கூர்ந்தார். தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் தைரியத்தை இழக்கவில்லை. ராணி லலிதாங்கியால் ஏற்பட்ட பண இழப்பிலிருந்து முன்னேற முடிவு செய்தார். அம்பிகாபதி, காத்தவராயன், குரவஞ்சி, தேவபிரவி, சிறிவள்ளி, உத்தமபுத்திரன், ஹரிச்சந்திரா போன்ற பல படங்களுக்கு பாடல்கள் எழுதினார். ஆனால் எம்ஜிஆர் பற்றி அவரது ரசிகர்கள் கூறும் செய்திகளும் அன்றைய பத்திரிகைகளில் வந்த செய்திகளும் வேறு வேறு விதமாகவே இருக்கும். திரைத்துறையினரது பலரது பிரச்சனைகளை எம்ஜிஆர் தலையிட்டு தீர்த்து வைத்தார். ஒழுங்காக சம்பளம் கொடுக்காத தயாரிப்பாளர்களிடம் இருந்து பணம் பெற்றுக் கொடுத்தார். தயாரிப்பாளர் கஷ்டப்படுகிறார் என பணம் வாங்காமலேயே படத்தில் நடித்தார். 8வது வள்ளல் அள்ளி எள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார். ஒருவரையும் எந்த சந்தர்ப்பத்திலும் கஷ்டப்படவே விடமாட்டார். மிக இளகிய மனம் படைத்தவர், இரக்க சிந்தை கொண்டவர் என இன்றும் தொடர்ச்சியாக பிரச்சாரங்கள் செய்கின்றார்கள். ஆனால் இந்த லலிதாங்கி தயாரிப்பாளர் பட்ட துன்பங்களிற்கும் கஷ்டங்களிற்கும் அளவே இல்லை. அவரை எம்ஜிஆர் நடுத்தருவிற்கு கொண்டு வந்து விட்டார். புத்திசாலி தயாரிப்பாளர், ஏற்கனவே எம்ஜிஆரோடு பல படங்களில் பணியாற்றியவர்.
எம்ஜிஆரின் குணத்தை நன்றாக அறிந்து வைத்திருந்தார் போலிருக்கின்றது. எம்ஜிஆரை வைத்து படம் தயாரிக்க தொடங்கிய போது லலிதாங்கி என்று பெயரிட்டிருந்தார். பின் சிவாஜியை நடிக்க வைத்த போது படத்தின் பெயரை ராணி லலிதாங்கி என்றும் மாற்றியமைத்து விட்டார். இதை பற்றி அறிந்திராத அதிபுத்திசாலியான எம்ஜிஆர் அவசரப்பட்டு மூக்குடைப்பட்டார். உண்மையில் கோபப்பட வேண்டியவர் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள். பாதியில் படத்தை நிறுத்தியவர் எம்ஜிஆர். அதனால் அவர் மீதுதான் தயாரிப்பாளர் வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும். தயாரிப்பாளர் புதியவர் என்பதால் அப்படி செய்யவில்லை. தயாரிப்பாளருக்கு சாதகமாக தீர்ப்பு அமைந்தது. அதனால் எம்ஜிஆரின் திட்டம் தவிடுபொடியானது. முகத்தில் கரிபூசப்பட்டது. கடும் கோபமடைந்த எம்ஜிஆர் தொடர்ந்து தனது படங்களில் தஞ்சை ராமையாதாஸ் அவர்களிற்கு எந்தவித வாய்ப்புகளுமே கொடுக்கவில்லை. ஆனால் சிவாஜி படங்களில் பல பாடல்கள் எழுதியிருந்தார். எம்ஜிஆருக்கு இச்சம்பவத்தை கட்சிக்குள் எப்படி மாற்றலாம் என முடிவு செய்தார். தான் அவமானப்படுத்தப்பட்டதாக கட்சிக்குள் படத்தில் நடித்ததை விட மிகச்சிறப்பாக நடித்து அதிக அனுதாபத்தை பெற்றார். இந்த நிகழ்வு எம்ஜிஆருக்கு ஒரு வகையில் சாதகமாகவே இருந்தது. கட்சியின் கடவுள் மறுப்பு கொள்கைக்காக படத்தில் நடிக்க மறுத்தார் எங்கள் தலைவர் எம்ஜிஆர் என திமுகவினர் பாராட்டியதால் அவருக்கு செல்வாக்கு அதிகரித்தது. தொண்டர்களும் எம்ஜிஆரை அதிகம் ஆதரிக்க தொடங்கினர். படத்திலிருந்து ஒதுக்கப்பட்டதை வைத்து மேலும் கட்சிக்குள் வளர்ந்தார். தயாரிப்பாளரும் பணம் முழுவதையும் செலவு செய்து ஒருவாறு படத்தை தயாரித்து முடித்தார். எம்ஜிஆரால் பெருமளவிலான பணவிரயங்கள் ஏற்பட்டதால் பெரிய அளவில் லாபம் பெறவில்லை. மேலும் எம்ஜிஆர் ரசிகர்களும் திமுக தொண்டர்களும் எம்ஜிஆரை எதிர்த்து தயாரித்த படமென சிவாஜிக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை செய்தனர். படம் பார்க்க சென்றவர்களையும் தடுத்தனர்.